புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ஆலய ரத யாத்திரை இன்று தொடங்கியது ஒடிஷா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் ரத யாத்திரையை கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்க வேண்டும் என்று தொண்டு நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இந்த யாத்திரை விழாவை தற்போது நடத்தினால் ஏராளமானோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என அந்த தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டிருந்தது கடந்த பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரைக்கு தடை விதித்து இந்நிலையில் நீதிபதிகளின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு நேற்று நீதிபதி ரவீந்திர பட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த நிலையில் பூரி ரத யாத்திரைக்கு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசு வாதிட்டது கொரோனா வைரஸ் தொற்று நோயை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த ஆண்டு பூரி பகவான் ஜெகநாத ரத யாத்திரை நடத்த அனுமதிக்கலாம் என்றும் பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியம் நிறுத்தப்படக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பக்தர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கு பாதிப்பு இல்லாமல் ரத யாத்திரையை நடத்தலாம் என்று உத்தரவிட்டது முன்னதாக கோவில் வளாகம் முழுவதும் இன்று கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டன இதனிடையே பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரையை முன்னிட்டு ஒடிசா மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ரதயாத்திரை திருவிழா மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்க்கையையும் ஏற்படுத்தட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்